நாம இன்னைக்கு கம்ப்யூட்டர் ஹார்டிஸ்க்கு வந்து எப்படி ப்ராப்ளத்தை வந்து பூட் ஆகாம இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ஆனால் கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க்கை எப்படி நம்ம இன்னைக்கு சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு இதே ப்ராப்ளம் தான் வரும் நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கும் தீனி பார்த்தா ஆன் பண்ணும்போது ஹார்ட் டிஸ்க்கு பூட்டிங் ஏரார் அந்த மாதிரி வரும் அப்புறம் லோடிங் ஆகாம ஹார்ட் டிஸ்க் ப்ராப்ளம் அந்த மாதிரி வந்துடும் நீங்கள் ரீ கொடுத்து கொடுத்து பார்ப்பீங்க ஆனாலும் சரியாகாது ஆனால் கடைக்கு கொண்டு போனீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நாம ஹார்ட் டிஸ்க் வந்து எப்படி சுலபமாக கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்க முன்னாடி யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணி மேலே இருக்க சர்ச் ஆப்ஷனில் க்ரியேட்டர் ஜீவான்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணி சர்ச் கொடுங்க க்ரியேட்டர் ஜீவாங்க யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் ஆகும் அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணி கிரியேட்டர் ஜீவாங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத க்ளிக் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் உங்களுக்கு புது வீடியோ போட்டோம்னா நோட்டிஃபிகேஷன் வரும் பார்த்திங்கன்னா இது ஒரு முன்னூற்றி இருபது ஜிபி லேப்டாப் ஹார்ட் டிஸ்க் இது இதில் வந்து இந்த ப்ராலம் இருக்குது இதை வந்து எப்படி சரி பண்ணலாம் பூட்டுங்க ஆகாமல் எரர்ல இருக்குது இதை வந்து எப்படி சரி பண்ணலான்னு பாருங்கள் இதை பார்த்தீங்கன்னா இதில் கனெக்டர் இதில் வந்து ரெண்டு கனெக்டர் இருக்குது இந்த கனெக்டில் வந்து ந நிறைய பேடு அதாவது கோல்டு பேடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த பேடில் வந்து கனெக்ட் கிடைக்காமல் இருக்கும் இதை வந்து நீங்கள் வந்து ஏதாவது சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி இல்லைனா ஏதாவது ரப்பர் சின்ன குழந்தைங்க அழிக்க வைக்க போயிருக்காமல அந்த அழி ரப்பரை வச்சு நீங்கள் இதில் இது பண்ணிடலாம் நான் ஏன்ட்டு இருக்கிற மாதிரி ஸ்க்ரூ டிரைவர் வச்சு லைட்டாக சுரண்டிக்கிட்டுறேன் ரப்பர் யூஸ் பண்ணாலுமே இந்த மாதிரி ஒரு இது வச்சு சுரண்டாதான் இல்லை இருக்க டஸ்ட் எல்லாம் போகும் நீங்கள் உங்ககிட்ட ரப்பர் அந்த மாதிரி இருந்தால் வர அதை வச்சு பயன்படுத்துங்க இதை கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாயிண்ட்டு பாயிண்ட்டு பாயிண்டாக நிறைய இருக்கும் இதில் இதுவும் வந்து ஷார்ட் ஆகக்கூடாது ஏன்னா இந்த பா இந்த இதை இதில் கனெக்டிவிட்டியை செக் பண்ணால் தான் இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஒருவேளை இது வந்து டேமேஜ் ஆகிட்டுனா இதிலேருந்து லிங்க் எடுக்கிற மாதிரி தான் இந்த இது கொடுத்துருக்காங்க இதில் இப்போ இது வந்து பேட் வந்து இதாக இருக்குது அப்போ நம்ம இதை வந்து நல்லா சுரண்டி எடுத்துக்கலாம் ஏன்ட்டு ஐபி இருக்குது அதனால் நான் ஐபி போட்டு க்ளீன் பண்ணிடுறேன் உங்ககிட்ட பெட்ரோல் இருக்குது அப்படின்னா பெட்ரோல் லைட்டாக ஒரு ஸ்பாஞ்சில் பட்ஸில் வச்சு காது குடையை பட்ஸில் வச்சு அப்படி கிளீன் பண்ணிடுங்க இருக்க பழைய ப்ரெஷ்ஷில் வந்து இந்த ஐபிஐ ஸ்ப்ரேயை வந்து அடிச்சுக்கிடுறேன் பார்த்தீங்கன்னா இதில் ப்ரெஷ்லில் வந்து ஐபிஐ இருக்குது நான் இப்போ இதை வச்சு இதை க்ளீன் பண்ணிடுறேன் உங்கள் கிட்டே ஐபிஐ இருக்குது அப்படின்னா நீங்கள் ஐபிஐ வச்சே க்ளீன் பண்ணிவிடுங்க நாம் இப்போ இதோட பேக் சைடில் இருக்க இந்த போர்டு வந்து கலத்திடலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க நான் எப்போவுமே மொபைல் அந்த மாதிரி எல்லாம் கலத்துறதுக்காக நிறைய ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுருப்பேன் உங்களுக்கு இதை மாதிரி ஒன்று ஒன்றா கலத்துன்னா இதே மாதிரி எல்லா மாடல் இருக்க மாதிரி பின் இருக்க மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் வாங்கிடுங்க இதுதான் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அடிக்கடி ஒவ்வொரு ஸ்க்ரூ ட்ரைவராக வாங்கிட்டான் இதை மாதிரி ஒன்று வாங்கி வச்சாலே போதும் உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு பொருள் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா நீங்களே கலத்தி சரி பண்ணிடலாம் தேவைனா இதில் ஃப்ரெண்டில் இருக்க பின்னை மட்டும் மாற்றி மாற்றி கனெக்ட் பண்ணிக்கலாம் நாம் இப்போ இந்த ஸ்க்ரூ எல்லாம் கலத்திக்கலாம் ஸ்க்ரூ கலஞ்சாங்க பத்திரமா வச்சுடுங்க ஸ்க்ரூவை கலாத்தியாச்சும் இந்த போர்டு வந்து ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் போர்டு ஓப்பன் பண்ணால் எப்படி தனியாகவே வந்துடும் இதில் நிறைய பேருக்கு வரக்கூடிய ப்ராப்ளம் தான் இதுலேயும் வந்துருக்குது என்னென்னா காண்டாக்ட் இதில் வந்து பேடு இருக்குது பாருங்கள் இந்த பேட்ல வந்து நிறைய டஸ்ட்டு அதெல்லாம் பட்டு இந்த காண்டக்ட் வந்து விட்டுருக்கா என்ன தான் வந்து இந்த ஹார்ட் டிஸ்க்கு ப்ராப்ளமாக இருக்குது இதை நிறைய பேர் சரி பண்ண முடியாதுன்னு சொல்லி தூக்கி கடையில் கொடுத்துட்டு புதுசு வாங்குவாங்க ஆனால் வந்து இதை க கடையில் வந்து இதை கிளியர் பண்ணி செகண்ட் ஹேண்ட்னு சொல்லி சேல் பண்ணுவாங்க இதை வந்து நான் உங்களுக்கு அவங்க பண்ணுறதுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லி தரேன் நீங்கள் எப்படி பண்ணுறணும் நீ பார்த்துருங்க இந்த பேடெல்லாம் நீங்கள் இப்போ ரப்பர் அந்த மாதிரி எதாவது ஒன்று வச்சு சுரண்டிவிடுங்க ஏன்ட்டு நான் ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கிறனால நான் லைட்டாக ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு லைட்டாக சுரண்டிடுறேன் நிறைய பேர் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு பயன்படுத்துனா டேமேஜ் ஆயிரும் அந்த மாதிரி நினைப்பீங்க நான் ரொம்ப வருஷமாக ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு சொல்லிருக்கேன் ஒரு டேமேஜரோ வந்ததில்லை நீங்கள் அப்படி பயமாக இருந்துச்சுன்னா ரப்பர் ஸ்கூல் பிள்ளைங்க அழிக்கக்கூடிய ரப்பர் அந்த மாதிரி வச்சு இது பண்ணிவிடுங்க நான் என்னோடய இதை வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு சொல்லிடுறேன்

ஒரு ம என்ன ஒரு மதர் போர்டு இருந்தாலும் அதை ஐபி போட்டு கிளீன் பண்ணால் இன்னொஞ்சும் பர்ஃபெக்டாக இருக்கும் பாருங்க இப்போ நம்ம ரெண்டு பக்கத்தையுமே வந்து ஐபி போட்டு க்ளீன் பண்ணியாச்சு இந்த போர்டு பார்க்கவே இப்போ நீட்டாக இருக்குது ஒரு டஸ்ட் இல்லாமல் பேட் எல்லாம் நீட்டாக ஒழுங்காக இருக்குது இப்போ நம்ம இதை வச்சுக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இதில் கான்டாக்ட் அந்த போர்டு வந்து இதில் தான் கான்டாக்ட் ஆகும் இதில் வந்து நீங்கள் வந்து ப்ரெஷ்ஷை வச்சு மெதுவாக அப்படி தொடச்சிடுங்க முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து டப்பு டப்புன்னு வைக்காங்க மெதுவாகவே கையில் வச்சு யூஸ் பண்ணுங்கள் மெதுவாக வைங்க மெதுவாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து ஹார்ட் டிஸ்க்கு நான் அடுத்த வீடியோவில் வந்து இதை உள்ளே உள்ளே பிரித்து எடுத்து நீட்டாக பெரிய வீடியோவாக வந்து இது அப்லோட் பண்ணுறேன் இது வந்து எல்லாேருக்கும் வரக்கூடிய ப்ராப்ளத்தை வந்து இப்போ சரி பண்ணு அப்படின்னு தான் காமிச்சிட்ருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கான்டாக்ட் பின் இங்கே இருக்குது அந்த போர்டு வந்து இதில் தான் காண்டாக்ட் கிடைக்கும் பார்த்துருங்க இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பொடி பொடி பின்னாக இருக்கும் இந்த பின்னிலையுமே நான் வந்து லைட்டாக சுரண்டிடுறேன் நீங்கள் உங்கள்கிட்ட ரப்பர் இருந்ததுன்னா ரப்பரை வச்சு மெதுவாக இது பண்ணிவிடுங்க இந்த இடத்துல வந்து ரொம்ப ஸ்பீடாக சுரண்டக்கூடாது மெதுவாக சுரண்டுங்க அப்புறம் இந்த பேல பார்த்தீங்கன்னா இந்த கான்டாக்ட் கிடைக்கிற இடத்துல ஒரு காண்டக்டில் மட்டும் டஸ்ட் எல்லாம் ஏறி குவான்டிட்டி இல்லாமல் இருந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி குவான்டிட்டி இல்லாமல் இருக்கக்கூடாது அப்புடின்னா நம்மளுக்கு ஆர்டிஸ்க்கு வந்து ஒர்க் ஆகாது பூட் ஆகாது இதில் ப்ராப்ளம் வந்து இது தான் பாருங்க நம்ம இப்போ இதை வந்து கிளீன் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து அந்த போர்டில் வந்து அந்த கவரை வச்சுக்கிட்டு அதில் கனெக்ட் பண்ணிடலாம் இது எதுக்காக இந்த பேப்பர் மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னா இதில் இருக்க ஐசி காம்பவுண்ட்ஸ் எல்லாம் இருக்குது இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டீலில் போட்டிருக்காங்க இந்த ஸ்டீலில் போடும்போது உங்களுக்கு காண்டாக்ட்டு ஷார்ட் ஆகி ப்ராப்ளம் வரணுன்னு தான் இடையில இந்த பேப்பர் வச்சுருக்காங்க நீங்கள் எது கலத்துனீங்கன்னா கண்டிப்பாக அந்த பேப்பர் இதில் வச்சே ஆகணும் வைக்காமல் இது வந்து மூடாதுங்க நாம் இப்போ இதை வந்து மாட்டிடலாம் பாருங்கள் இந்த பேப்பர் இதுலேயும் வச்சுக்கிடலாம் இல்லைனா போர்டில் வச்சுக்கிடுங்க இதில் வச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதில் வச்சிடுங்க வச்சு இந்த போர்டை வந்து மாட்டிடுங்க இப்போ நம்ம எடுத்த ஸ்க்ரூ எல்லாம் இல்லை மறுபடியும் போட்டுருங்க பாருங்க ஸ்க்ரூ எல்லாம் மாட்டியாச்சு இப்போ இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து ஓகே ஆகிட்டு இதே மாதிரி ஒரு டெஸ்க்டாப் பீஸில் வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க்கு ப்ராப்ளமாக இருக்குது அது எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம் அதாவது எப்படி ப்ராப்ளம் வருது அதை எப்படி சரி பண்ணுறோம் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம் நாம் இன்றைக்கி கம்ப்யூட்டரில் உள்ள ஒரு ப்ராப்ளத்தை பற்றி பார்ப்போம் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணால் இப்படி ஒரு எரர் வருது அதாவது ஹார்ட் டிவைஸ் எரர்னு சொல்லி வருது இது மறுபடியும் எஃப்ஒன் கொடுத்து ரீசெட் பண்ண சொல்லியிருக்கு நாம இங்கே என் ஃபோன் வந்து கிளிக் பண்ணிடுவோம் க்ளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி எரர் வருது ரீபூட் அண்ட் செலக்ட் ப்ராப்பர் பூட் டிவைஸ் அந்த மாதிரி வருது இன்சர்ட் பூட் டிவைஸு அதாவது ஹார்ட் வந்து பூட் ஆகலை ப்ரெஸ் எண்ணிக்கின்னு சொல்லி வருது பாருங்கள் இந்த மாதிரி இருக்குமோ நம்ம அடிச்சு பார்த்தா மறுபடியும் மறுபடியும் இதே ப்ராப்ளம் தான் வருது இது சரியாகல இந்த ப்ராப்ளத்தை வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதுல வந்து பின் இருக்குது இந்த பின் இருக்குது இப்போ இதோட பின் எல்லாம் கிளீன் பண்ணியாச்சு இதுல இருக்க பின்னையும் இதில் கனெக்ட் பண்ண பண்ணக்கூடிய ரெண்டு பின்னுக்குள்ளே இருக்க பின்னே வந்து கிளீன் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இது இங்க போர்டில் கனெக்ட் பண்ணிருக்க பின்னையும் எடுத்து உள்ளே கிளீன் பண்ணிருக்கேன் பாருங்க இப்ப ரெண்டு பின்னையும் மாட்டியாச்சு நாம இப்போ இந்த சிஸ்டத்தை வந்து ஆன் பண்ணி பாத்திரலாம் பாருங்க இப்போ வந்து ஓப்பன் ஆகுது பாருங்க இப்போ என்னோட சிஸ்டம் வந்து ஓப்பன் ஆகிருச்சு பாருங்க ஹார்டிஸ்க்கு ப்ராப்ளம் இது ஒன்றுமே பண்ண முடியாது புது ஹாடிஸ்க்கு தான் வாங்கணும்னு சொன்னாங்க ஆனால் பாருங்கள் இதை எவ்வளோ சுலபமாக வந்து சரி பண்ணியாச்சுன்னு பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு ஹார்டிஸ்க்கு ப்ராப்ளம் அந்த மாதிரி எரர் வந்துச்சு அப்படின்னா ஹார்ட் டிஸ்க் ப்ராப்ளம்னு நான் வர உள்ளே பாருங்கள் ஹார்ட் ஓப்பன் பண்ணி அதை கலாத்தி நான் சொன்ன மாதிரி க்ளீன் பண்ணி போடுங்க நீட்டாக ஒர்க் ஆகும் பாருங்கள் இதோட இது இது வந்து நிறைய பேர்த்துக்கு இந்த தகவல் வந்து உதவியாக இருக்கும் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிடுவாங்க வேஸ்ட்டாக மூவாயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம்னு செலவு பண்ணாமல் இதே எப்படி சுலோகமாக சரி பண்ணி தான் காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சினா அப்படியே ஷேர் விடுங்க லைக் பண்ணுங்கள் அப்படி யூடியூப்பில் வந்து கிரியேட்டர் ஜீவாங்க யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணி மேலே இருக்க சர்ச் ஆப்ஷனில் கிரியேட்டர் ஜீவான்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணி சர்ச் கொடுங்க கிரியேட்டர் ஜீவாங்க யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் ஆகும் அதை வந்து க்ளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணி கிரியேட்டர் ரிவாங்க ஸ்க்ரைப் பண்ணி வச்சுருங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத க்ளிக் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் உங்களுக்கு புது வீடியோ போட்டோன்னா நோட்டிஃபிகேஷன் வரும்